இது என்ன புதுசா இருக்கு கோலமெல்லாம் என்னங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க நாங்களே இப்பதான் வெளியே வச்சு சமையல் பண்ணுவோம் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க வேற அதுதான் பூஜை ரூமுக்கெல்லாம் அடிக்கணும்னு உள்ள அடிச்சுட்டு இருக்க சொல்லிருக்காங்க அதனாலதான் சரி ஒரே பெயிண்ட் வாடையா இருக்கேன் வெளியே வச்சு சமையல் ஆரம்பிச்சிருவோன்னு ஆரம்பிச்சோம் கல்யாண விடு மாதிரியா இருக்கு போய் வேலையில பாருங்க

இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் இல்லைனா எங்கள் அத்தை ஏதாவது வேலை சொல்லிட்டு இருக்கோம் ஹே உனக்கு அது பொறுக்காதே அடியே இங்கே நான் ஒருத்தி இருக்கிறேன் எங்கள் அம்மையை பற்றி குறை சொன்ன பிச்சு பிடிவேன் பிச்சு போங்க அண்ணி இங்கே வேற ஏங்க நின்று மச மிசனே என்னத்தை பார்த்துட்ருக்கீங்க போய் வேலையை பாருங்க போங்க உள்ள இன்னும் நாலு தேங்காய் இருக்கு எடுத்துட்டு வாங்க ஏய் குழம்பு கூட்டுக்கு எத்தனை தேங்காய் தான் திருவுவே

அவனை பார்த்தா நல்ல பையனை தான் தெரியுது ஆனா அவ அம்மா தான் சரியான பிக்கல் புடுங்கு ஏ எங்க அம்மா என்ன பேச்செல்லாம் பேசுது ஏ உங்க தங்கச்சி எங்க போய் வாழ்க்கை நடத்தாமல இருக்கா அந்த மாதிரிதான் பரவாயில்லையே ஒத்துக்கிட்டா சரிதான் ஏன்டா இதுதான் சாக்குது அக்காவ நல்லா போட்டு குடுக்கறீங்களே ஓ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாச்சா அப்ப சரி 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 மசல சரி நின்னுட்டு இருக்காதீங்க போங்க இப்ப தாண்டி இந்த குடும்பமே அழகா இருக்கு ஹ யார் கண்ணு பட்டுச்சோ இத்தனை நாளும் சுப்புலட்சுமி இப்படி தங்கு 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 தங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்தா இப்ப ஒரே அடியா அடங்கி போயிட்டா போதும் விட்டா ஒரே அடியா என்னையே குறை சொல்லிட்டு இருப்பீங்களே முதல்ல போங்க என்னக்கா ஆத்தா உங்களே சுத்தி சுத்தி வராரு. ஏய் அவreadline கேக்குதுறாரு. அவருக்கு எப்பவும் அப்பறம் சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி நான் தான் எரிஞ்சி எரிஞ்சி உலவே. ஆ என்ன இன்னைக்கு எல்லாரும் வெளிய ஊகாंड தமிழ் பண்றீங்க.

நல்ல நாள் அதுமா நேர காலத்தோட எந்திரிச்சு குளிச்சுட்டு காஃபியை போட்டு குடிக்கணும்னு தெரியாது இன்னைக்கும் ஒன்பது மணிக்கு மேல எந்திரிச்சு வர ஐயோ போக்க நீ வேற நல்ல நாளாவது கெட்ட நாளாவது என்னைக்குமே ஒன்பது மணி அடிச்சாதான் அலாரம் காதுல விழுந்து அப்புறம் தான் எந்திக்கவே தோணும் இல்ல நீ ஒரு ஆளையே போதும் வேற யாரும் வேண்டாம் என் மானத்தை வாங்குறதுக்கு என்னக்கா அதுக்குள்ளேயும் வெளியடிக்க ஆட்கள் வந்துட்டாங்க ஏக்கா கொஞ்சம் லேட்டாக தான் வர சொல்லியிருக்கலா இன்னும் செத்து நேரம் கொடுத்து இருந்துருப்போய் சரி காயத்ரி அக்கா என்ன இன்னைக்கு என்ன சமையல் இது சிலுப்பா இன்னும் எதுச்சி வரலியாக்கும் ஆ வேணாம் என்ன சமையல் கேட்டியே சிலுப்பா என்ன வருவாளா சிலுப்பா உனக்கு அக்கா ஆவா நீ என்ன உறங்கிக்கிட்டு தான் இருப்பா ஆமாம் என்ன சமையல் இன்னைக்கி சாம்பாடா புளிக்குழம்பா இன்னைக்கு சாம்பார் அவியல் பச்சடி பால் பாயசம் எல்லாம் செய்யணும் புளிக்குழம்பெல்லாம் கிடையாது ஐயோ போக்கா சாம்பார் சாம்பார் சாப்பிட்டா என்னமோ மாதிரி சப்புளும் இருக்குது நல்ல காரம் சாருமா ஃப்ரெண்டுக்கா புளிக்குழம்பு வச்சு தரல ஆடியே அத்தை மாப்ளைய சாப்பிட வர சொல்லியிருக்காங்க புளிக்கெழம்ப வச்சா கொடுக்க முடியும் மொதல் மொதல் வர வரைக்கும் போ போ போய் குளிச்சுட்டு சட்டு பிட்டுனே புடவைய கட்டிக்கிட்டு கண்டு நெல்லு எல்லோரும் வந்துட போகிறாங்க எல்லோரும்மா அந்த பொம்பளையும் வருவாளுக்கும் ஏ அந்த பொம்பளை இந்த பொம்பளைன்னு சொல்ல முடியுமா எனக்கு நான் அவளை கண்டாலே ஆகாது ஆனா என்ன செய்கிறது மாப்பிள்ளைக்காக பொறுத்து தானே போக வேண்டியதா இருக்கு அட போட்டா தெருக்காட்டுல தண்ணி சண்டை இழுக்கிற மாதிரி என்ன வரது வரா அவளும் அவ மொகர கட்டையும் அப்படி எல்லாம் பேச முடியுமா அதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன செய்யறது இந்த பொண்ணு அந்த பையனை தான் கெட்டு வந்துட்டு நிற்குது நம்ம இப்படி பேச முடியுமா என்னதான் இருந்தாலும் அவள் மாமியார் வீடு அவள் முன்னாடி அப்படி பேசிடாத ஆமாம் அவளே என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறது கிடையாது நேத்து காஃபி கொண்டு கொடுத்தா அங்க கொண்டு வச்சிட்டு போ அப்படிங்கிறா என்ன நீ உங்களையே மரியாதை இல்லாம பேசுறா ஐயோ அவ குடுக்கற மரியாதை இந்த அளவு இருக்குதேன்னு நினைச்சுக்கணும் சில சமயம் முகத்துல அடிக்கிற மாதிரி பேசுவா ஒன்னும் மாதிரி எல்லாம் கிடையாது ராகினி அவ எப்பவுமே அம்மா அம்மாதான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க அதான் இப்படி நடந்துக்கிறா சரி சரி விடுங்க இப்ப அவளை பத்தி பேசி அவ காதல விழுந்தா சண்டை எடுக்க ஏய் நீ போய் முதல்ல வா காஃபி போட்டு ஏ சோறு இங்கே பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ வீட்டில் போய் கை நினைச்சேன்னா அவ வச்சதுதான் சட்டம்னு பேசுவா என்னல நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ திருட்டு மொழி முழிக்கிற வீட்டு சாவியை கொண்டு அவகிட்ட போய் ஒப்படைச்ச உடனே வாய பொழந்து தலாக்கும் இந்த மாதிரி வரதட்சணையே வாங்காத மருமவன் எங்க கிடைப்பானு ஏமா நீ பேசுறது தப்பு நான் சம்பாத்தியம் பண்றேன் என் சம்பாத்தியத்துல ஒரு வீடு வாங்கி உன்னை உட்கார வைப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத வப்பல வப்ப நல்ல வப்ப ஓ முகர கட்டிக்கு ஹவா இம்பட்டு செய்யறது சொல்லியிருக்கா நீ என்னன்னா எல்லாத்தையும் கொண்டு ஹவா கையில தார வாத்துட்டு வந்திருக்க விளங்கிரும் இங்க பாரு கிழவி சும்மா பேராசப்பட்டுகிட்டு இருக்காது சந்தோஷமா சொல்லு வயசான காலத்துல நல்ல சாவாது வரும் என்ன பேச்சு பேசுறானே இவனை நம்பி பிரயோஜனம் கிடையாது நீ போய் அவகிட்ட நாலு கேள்வி கேள்வி நல்ல வர்க்கிறதுக்கு என்ன இங்க பாரு சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு தூண்டி தூண்டி விடாத எந்த பொருளும் வாங்காம தான் கல்யாணம் பண்ண போறேன் முடிஞ்சா என் கல்யாணத்துக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணுங்க இல்ல வாய முடிக்கிட்டு கம்மன் இருங்க நம்ம வீடு இதுதான் நாம இங்க தான் வாழ போறோம் இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல நானும் போனா போது போனா போதுன்னு பார்த்தா ஒரே அடியா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி இப்பவே இருந்தனா ஓ மாமியா கறி உன் தலையில மொளாத்தலை அரைச்சிருவா வீட்டோட மாப்பிளையா கூட்டிட்டு போயிடப்பறா நான் அப்படிலாம் போக மாட்டேன் நீ சும்மா இல்லாமல் மனசை குழப்பிக்காத அவங்க அப்படி கூப்பிடவும் மாட்டாங்க அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் பேசாமல் உன் வேலையை பாரு பாத்தியா உன் மகன்காரை என்ன பேச்சு பேசிட்டு போறானே என்னமோ கிழிச்சு தள்ளிடுவன இவனை நம்பி புரோஜனம் கிடையாது இன்னும் நம்மளை என்னெல்லாம் பாடா படுத்த போறானோ தெரியல ஓ மருமவக்கார இந்த வீட்டு வாசலை மிதிக்கட்டும் அப்புறம் நீ நடந்துக்கிற முறை எப்படின்னு நான் சொல்றேன் அவளை வச்சுதான் நாம காரியத்தை சாதிக்கணும் பொருளாக வாங்கினா இவன் பாப்பான் பணமாக வாங்கி நீ சொல்கிறது தாம்மா சரி நான் எப்படி நடந்துக்கணும்னு நான் பாத்துக்கிறேன் வா இந்த வீட்டு வாசலை மிதிக்கட்டும் அப்புறம் இருக்குது